மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பால் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி, இதுகுறித்த மேலும் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ளது இந்த வீராணம் ஏரி. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே மிகப்பெரிய ஏரியாகவும் புகழ்பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாகவும் இந்த ஏரி விளங்கிட்டு இருக்கு. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா அதாவது கர்நாடக மாநிலத்தில் பெய்த மழையினால உபரிநீர் வந்து திறந்து விடப்படுறதுனால மேட்டூர் அணைக்கு வந்து நீர்வரத்து அதிகமானதுனால மேட்டூர் அணை வந்து முழு குள்ளலை எட்டியது. அதில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்டு இப்ப தற்சமயம் பார்த்தீங்கன்னா அது வந்து உபரிநீரானது கீழணைக்கு வந்து தற்சமயம் 100,000 கனஅடி வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த கீழணையிலிருந்து அதாவது கீழணை மூலமாக திறந்து விடப்படும் உபரிநீரானது கொள்ளிடம் வழியாக வினாடிக்கு 117,000 கனஅடியும் திறந்து விடப்படுது. மேலும் இந்த வீராணம் ஏரிக்கு உபரிநீர் வரத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால கீழணையிலிருந்து வடவாறு வழியாக வினாடிக்கு 2,000 கனஅடி தண்ணீர் வந்து திறந்து விடப்படுது. இதனால இந்த வீராணம் ஏரியானது கடந்த சில நாட்களாகவே நீர்மட்டம் உயர்ந்துட்டு வந்தது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா இன்று அதன் முழு கொள்ளளவான 47.50 அடியை வந்து எட்டியது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரி நிரம்பியதுனால அந்த பகுதி அந்த ஏரியை வந்து கடல் போல தாக்கி இருக்கக்கூடிய நிலையை தான் பார்க்க முடியுது. இதுல இருந்து உபரிநீர்கள் வந்து அருகாமையில் உள்ள விளைநிலங்களுக்கு பயிர் செய்வதற்காக வந்து உபரிநீரும் வந்து திறந்து விடப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சென்னைக்கு இந்த ஏரியிலிருந்து 65 கனஅடி தண்ணீர் வந்து சென்னை குடிநீருக்காக வந்து அனுப்பப்பட்டு இருந்தது. அதோடு இல்லாம இந்த வடவாறு பகுதிகள் வடவாறு வழியாகவும் மற்ற மழகு மதகுகள் வழியாகவும் இந்த வீராணம் ஏரிக்கு அருகாமையில் பெய்கின்ற மழையின் உபரிநீர்கள் வந்து இந்த வீராணம் ஏரிக்கு வர்றதுனால நீர்வரத்து வந்து இப்ப அதிகமாகிட்டே இருக்கு. அதனால முழு கொள்ளளவு நீர் அணையின் அந்த ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரிநீரானது இப்ப திறந்து விடப்பட்டு இருக்கு. ஆமா, தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பக தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லயும், டாடா ப்ளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.